வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். அண்ட் டுடேஸ் வேர்ட் இஸ் ஹார்ட் ஏக். நெஞ்ச வலிக்குது, ஏக்குன்னா வலி. இந்த ஹார்ட் ஏக் அப்படிங்கிறத லிட்ரல் மீனிங்காக அப்படியே எடுத்துக்கொள்ளாமல், இந்த மனிதர்களை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்கதில்லையே, நெஞ்சை வலிக்குது சார் இவன் நினைக்கும் பொழுது, இவர்கள் செய்கிற செயலை பார்க்கும் பொழுது நெஞ்சை அப்படியே வலிக்குது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அர்த்தத்தில் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹார்ட் ஈக் அப்படின்பது துன்பம், வருத்தம், கவலை என்கின்ற அர்த்தத்தில் இதனை கையாளலாம். உதாரணமாக, எவ்ரி பேரண்ட் ஃபீல்ஸ் அட் சம் டைம் ஆர் அதர் தி ஹார்ட் ஏக் பீயிங் அ பேரண்ட். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பெற்றோர்களாக இருப்பதை நினைத்து சில நேரங்களில் அவர்கள் அந்த துன்பத்தை உணர்கிறார்கள், மன வருத்தத்தை அளிக்கிறது என்பதை உணர்கிறார்கள் என்பதே இந்த வாக்கியத்தின் பொருள். ஹார்ட் ஏக் என்பது நெஞ்சு பொறுக்கதில்லை என்று மொழிபெயர்த்து கொள்ளலாம். நெஞ்சு வலிக்குது இவர்களை நினைக்கின்ற பொழுது என்றெல்லாம் சொல்வதற்கு இந்த ஹார்ட் ஏக் என்கின்ற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.